அருவருவர்களே, நல்லா நிமிந்து உட்காருங்க. ஆ, எவ்வளோ ஆரஞ்சு கலரில் சட்டை போட்டு எப்படி உட்காந்துருக்கீங்க தெரியுமா? சுகர் வந்த மாதிரியே தான் இருக்கு. ஆனால் எது இல்லை, சுகர் வந்த மாதிரி தான் கேட்டால் இங்கே வாத்தியார் நடுவில் சுகர் இருக்கான்னு கேட்டால் அப்போ நிமிந்து உட்காருங்க. அப்படி எப்படி கூண்டு போட்டு வயசான ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதான், நாங்கள் வந்தாலே வேட்டு பறக்கும், அம்மா வேட்டு சத்தம் கேட்கும். நீங்க தானே இப்பதான் என் கல்யாணத்துல போட்ட வெடி ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி கல்யாணத்துல பொண்ணு கூட்டிட்டு போகும்போது வெடி வச்சாங்க டம்முனு, பின்னாடி திருப்பி ஹஹான்னு சிரிச்சேன். என் பக்கத்துல கொஞ்சம் வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா அப்படின்னாங்க. 22 வருஷம் கழிச்சு தெரியுது எனக்கு வச்ச வெடி இப்ப தான். நடுவரவர்களை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பட்டைய கிளப்ப வந்திருக்கோம். அவங்க ரெண்டு பேர் வெறும் பொய்ய மட்டுமே சொல்லி குட்டைய குழப்பறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒரு ஒரு நண்டு, ஒரு நசுக்கு, ஒரு பிசுக்கு. எதுக்கு கேட்டிருக்கீங்க. அதிகமான மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு எப்போ? காமுவா காப்பியா? காமுவா காப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? ஆமா. தீமுவா தீப்பியா? ஆமா. திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவ்வளவுதானங்க. அதுக்கு எதுக்குங்க அந்த வாத்தியார் பேராசிரியர் முக்கா மணி நேரம் முக்கு முக்குனு முக்குறாருங்க? அத பண்றா, என் பொண்டாட்டி இதை பண்றா. நான் கேக்குறேன், கல்யாண வாழ்க்கை தான் நல்லா இல்லல்ல? மஞ்சுநாதனுக்கு பிடிக்கல, இந்த ஊருக்கார ஆண்களுக்கு எல்லாம் யாருக்குமே பிடிக்கல. நடுவர் உங்களுக்கு எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு சார் பிடிக்கல, உங்கள்ட்ட கல்யாணம் பண்ண பிடிக்கல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? நாங்க எங்க கல்யாணம் பண்றோம்? அப்புறம் நாங்க எங்கம்மா கல்யாணம் பண்றோம்? எதுக்கு பண்றீங்க? எங்க அப்பா தன் துணைக்கு ஆளு வேணும் கேக்குறாங்க, அதனால கொண்டு வர்றம்மா. ஏக்கா கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு பேசாம இருக்க வேண்டியதானக்கா? பேசாம ஆட்டைய மாட்டைய பத்தி சாணியில தெரிய வேண்டியது, சனமாட்டுக்கு ஊசி போட்டு தெரிய வேண்டியதான். நீங்க எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? 20 வயசு ஆனா தேராத மோரக்கட்டைய ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு மீச முளைக்குதோ இல்லையோ, வேலை கிடைக்குதோ இல்லையோ, உங்க வீட்டுல வந்திருக்கா, உங்க வீட்டுல வந்திருக்கா, ஒத்த புள்ள இருக்காளா, சோத்த தோலா இருக்காளா, 50 பொண்ணு நகைப்படுவாளா, ரொக்கம் கொடுப்பாளா, எதுக்கு பிச்சை எடுக்குறீங்க? தட்டுக்க கையை தட்டுக்க காய். உங்களுக்கு என்னக்கா வேலை? உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? தெரியாதனமா பண்ணிட்டான். எது தெரியும்? நாங்க தான் உங்க வீட்டுக்கு வர்றோம்ல பொண்ணு வரீங்களே, நீங்க வேணாம் சொல்லி வீட்டுல இருக்க வேண்டியதானே? எதுக்கு எதுக்கு சன்னால திறந்துட்டு எட்டி பார்த்து எங்களை தெருவில் எழுத்து விடுற? நீங்க ஹலோ, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுனால சன்னால திறந்து எட்டி பாக்குறோம், உண்மையா இல்லையா? எங்க நாங்கெல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு மாப்பிள்ளைய எட்டி கூட பார்க்க மாட்டோம், அப்படித்தானக்கா? நாங்கெல்லாம் போட்டோவை பார்த்தே உங்களை ஓகே சொல்றோம் பாத்தீங்களா? நாங்கெல்லாம் தெய்வங்க. தட்டுக்க கைய. பெண்ணும் கோயிலுக்குள்ளேயும் கருவறை இருக்கு, ஒரு பெண்ணுக்குள்ளும் கருவறை இருக்கு, அதனாலதான் பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. போதுமா, சந்தோஷமா நல்லா கை தட்டுங்க, போங்க. என்ன சொன்ன? ஒரு தடவை ரெண்டு தடவை கேளு, காசு வாங்குற இல்ல சொல்லு, நல்லா காசு மட்டும் கேக்குற, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லு. கோவிலுக்குள்ளும் கருவறை இருக்கு, ஒரு பெண்ணுக்குள்ளும் கருவறை இருக்கு, அதனால தான் பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. ரைட்டு. அறியாத வாயில மண்ணு. ரைட்டு. மண்ணு யாருக்கு இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப கோயிலுக்குள்ளேயும் கருவறை இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் கருவறை இருக்கு, அதானம்மா நீ சொல்ற? நான் கேக்குறேன், கோயிலுக்குள்ள இருக்க கருவறையில பூஜாரி இருக்காரு, இங்க இருக்காரா? அதுக்கு ஏன் கேள்வி மட்டும்தான் கேள்வி. நியாயத்தை கேட்பேன் மகாராஜே. ஆமா, கோயிலுக்குள்ள அவர் மணி அடிக்கிறாரு, இங்க மணி அடிக்கிறாரா, அதெல்லாம் கேட்காதே. அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு பொறுமையும் பக்குவமும் பண்பும் அறிவும் யாருக்கு இருக்குன்னு கேட்டா பெண்களுக்கு இருக்கிறனால தான் குழந்தை பேக்கிற பாக்கியத்தை கடவுள் பெண்களுக்கு
எல்ல டாஸ் பார்க்ல போய் மச்சான் உனக்கு எத்தனைடா எனக்கு 7 உனக்கு எனக்கு இப்போதான்டா 4 ஸ்கேன் பண்ணுனியா எங்கோட மயக்க மயக்கமா வருது இதெல்லாம் போய் டாஸ் பார்க்ல பண்ணுவீங்க இங்க பாருமா எந்த புள்ளைக்கு சேதாரம் இல்லாம 10 மாசம் சுமந்து பெத்து கொடுக்கிறது பெண்களுக்கு மட்டும் தாங்க அந்த ஆற்றல் இருக்குன்னு கடவுளுக்கே தெரியுதுங்க தட்டுக்க கைய ஒண்ணு தெரிஞ்சுக்க நடுவரா தான் பச்சிரலாம் நீ 10 மாசம் தான் ஜோக்கற நாங்க 20 வருஷம் 30 வருஷமா சுமந்துக்கிட்டிருமே அத சொல்லி இருக்கலாமே அந்த தட்டி வைரா இங்க பாருமா நீங்க எல்லாம் பெண்கள் நிறை மாசமா இருந்தா 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும் உள்ள இருக்க புள்ள வளர்ந்திருக்கா வளரலையான்னு கண்டுபிடிக்க இதே நாங்க ஆம்பளையால் மாசமா இருந்தோம்னு வச்சுக்க வெறும் 215 ரூபாயில உள்ள இருக்கிற ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிருவோம் அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு 12 மணிக்கு டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் திறப்பான் அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் 215 ரூபாய் கொடுத்தா போல்ஸ்னு ஒரு குவாட்டர் கொடுப்பான் அதுவும் இதே மாதிரி மாசமா இருக்க மாதிரியே இருக்கும் அந்த பாட்டில் அதை வாங்கி கட்டிங்க உள்ள விட்டோம்னு வச்சுக்க உள்ள விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ள பொம்பளை புள்ள இருக்குன்னு அர்த்தம் 1.5 குவாட்டர் வர தாங்கிச்சுன்னா பயப்படுத்து கிடக்குறான்னு அர்த்தம் ஈஸியா கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பான் எப்படியோ பெத்தாலும் பெக்காட்டி உங்களுக்கு குழந்தை வருது இல்ல ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிள்ளை செல்வம்ங்கிற ஒரு செல்வம் எங்க பக்கம் வருது கல்யாணத்துக்கு முன்னாடி வருமா